లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుగ్మ వ్యామోహత స్థరితరాని త్రిణాయ మేనే అస్మద్గురోర్ భగవతోశ్యదేక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. యోంత ప్రవిశ్య మమ వాచమిమాం ప్రసూక్తాం సంజీవయత్య కిల శక్తిధరస్వదాంనాం అన్యాంతహస్తచరణశ్రవణత్వకాదీన్ స్త్రాణాన్ నమో భగవతే పురుషాయ తస్మై విశుద్ధ విజ్ఞాన గణస్వరూపం విజ్ఞాన విశ్రాణ బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. జయత్యాశ్రితసంత్రాసద్వాంతవిద్వంసనోదయః ప్రభావాన్ సీతయా దేవ్యా పరమవ్యోమ భాస్కరః. సర్వేభ్యః నమస్కారః. రఘువీర గద్యత్తునుడి ఉపన్యాసత్తుల ఇంటు 59వది చూర్ణికై 60వది చూర్ణికై 61వది చూర్ణికైను మూడు చూర్ణికైలు నామ పార్కలాం. 59వది சூர்ணிகையில் முக்கியமாக சுவாமி தேசிகனால சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்திரஜித்தனுடைய வதம். இந்திரஜித்துடைய வதத்தினாலே ஒரு மூல பலத்தை, ராட்சசர்களுடைய மூல பலத்தை அழித்த பெருமையானது சக்கரவர்த்தி திருமகனுக்கு இருக்கு அப்படின்றத இங்க காட்டலாம். ஆழ்வார் சாதித்தா போல எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பலத்திற்கு சமானமாக லோகத்துல யாருக்குமே எந்த விதமான பலமும் கிடையாது. அகோனு பலவான் ராமஹா மகதஸ்திர பல பலஞ்சவை எஸ்ய விக்ரமம் ஆசாத்திய ராட்சசா நிதனங்கதாக தம்மன்யே ராகவம் வீரம் நாராயண மனாமயம்னு நேற்றைக்கு இந்த விஷயத்த ராவணன் சொல்லும்படியாக நாம் கேட்டோம். இந்த மாதிரி ஒரு பலவான் லோகத்துல கிடையவே கிடையாது. யாராக இருந்தாலும் சரி, சக்கரவர்த்தி திருமகனுக்கு முன்னாடி அவர்கள் பலம் வாய்ந்தவர்களாக தன்னை காட்டிக்க முடியாது அப்படின்றது நிச்சயம். இதுதான் ஹனுமானும் சுந்தரகாண்டத்துல ராவணனிடத்துல சொல்லும் போதும் பிரம்மா ஸ்வயம்பு சத்துரானனோவா ருத்ரஸ் திரிநேத்ரஸ் திரிபுராந்தகோவா இந்திரோ நரேந்திர ஸ்துரநாயகோவா திராத்தும் நசக்தாக யுதி ராமவத்யம்னு சொன்னார் ஹனுமான். ராமனுக்கு சமமாக யாராலையும் ஆகவே முடியாது. ஆனால் ராமாயணத்திலேயே சில சந்தர்ப்பங்கள்ல பார்த்தால் இந்திரஜித்தனுடைய பெருமையானது அதிகமா பேசப்படுறது. யார் இந்திரஜித்? அவனுக்கு எப்படி இந்த மாதிரியான ஒரு பலம் ஏற்பட்டது? இந்திரஜித்த வதம் பண்றதுக்கு இவாள் இத மாதிரி கஷ்டப்படுறதுக்கான காரணம் என்ன? கும்பகர்ணனையே அனாயாசமாக கொண்டவள் இந்திரஜித்த மாத்திரம் சில சங்கத்தை எல்லாம் ஏற்படுத்தி விவாதம் பண்ணி அவனை கொல்றதுக்கான வழியை தேடி பெருமாள் கொல்ல முடியாமல் இளைய பெருமாளால இந்திரஜித் கொல்லப்பட்டதற்கான ஒரு காரணத்தை இந்த இடத்துல சுவாமி தேசிகன் ரொம்ப அழகாகவே விளக்கிறார். ஆகையினால இன்னைக்கு நாமும் இந்த சூர்ணிக்கைகள், முக்கியமான சூர்ணிக்கைகள் இந்த மூன்று சூர்ணிக்கைகளும், இந்த சூர்ணிக்கைகள்ல நாமும் இந்திரஜித் யாரு, எப்படி அவனுக்கு இந்த பலம் ஏற்பட்டது, அவனை எப்படி கொள்றது, லக்ஷ்மணன் தலைமையினால ஒரு யோசனை, அதாவது தலைமையில ஒரு சேனை அமைத்து கொல்லணும்ன்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது,
இந்திரஜித்தோட யுத்தம் ஆரம்பம், விபீஷணனுக்கும் இந்திரஜித்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு சம்வாதம், இந்திரஜித்துக்கும் இளைய பெருமாளுக்கும் ஏற்பட்ட ஒரு யுத்தம், தேரை இழந்து இந்திரஜித் தவித்தது, சக்கரவர்த்தி திருமகனுடைய திருநாமத்தை கொண்டு இளைய பெருமாள் இந்திரஜித்த வதம் பண்ணது, ராவனுடைய ஒரு புத்திர சோகம், இளைய பெருமாளை பார்த்து சக்கரவர்த்தி திருமகனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமை, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம சுவாமி தேசிகன் அனுபவித்த பிரகாரம் நாம பார்க்கலாம். அபிச்சரண ஹூத வக பரிச்சரண விகடன சரபச பரிபதத்து அபரிமித கபிபல ஜலதி லஹரி கல கல ரவ குபித மகவஜித் அபிகனன கிருத் அபிகனன கிருத் அனுஜ சாட்சிக ராட்சச துவந்த யுத்தம். இது 59வது சூர்ணிக்கை. அப்ரதித்வந்த்வ பௌருஷா, இது 60வது சூர்ணிக்கை. த்ரயம்பக சமதிக கோராஸ்திராடம்பரா, இது 61வது சூர்ணிக்கை. இது மூன்று சூர்ணிக்கைகளுமே இந்திரஜித்து வதத்தினாலே சக்கரவர்த்தி திருமகனுக்கு ஒரு பெருமையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறபடியினால இந்த மூன்று சூர்ணிக்கைகளையும் நாம ஒரு சேர அனுபவிக்கலாம். 59வது சூர்ணிக்கையில அபிச்சரண ஹுதவகம், ஆபிச்சாரியா அக்னின்னு ஒரு அக்னி அபிச்சரம் பண்றது, எல்லாருக்கும் தொந்தரவு ஏற்படுத்துறது, வைதிகமான தொந்தரவுன்னு சொல்லலாம். இதை ஸ்பஷ்டமா சொன்னார், யாகம் பண்ணி யாகத்து மூலமாக மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறது அபிச்சாரம். அதாவது பலமாக ஒரு யாக விசேஷத்தை அபிச்சாரம்னு சொல்றார் பெரியவாள். சத்ருஞ்சய யாகம் மாதிரி இதெல்லாம் அபிச்சாரங்கள், பரம ஹிம்ச பண்றதுக்குன்னு இருக்கக்கூடிய யாகங்கள். அத மாதிரி யாகத்தை பண்ணக்கூடிய பரிச்சரண விகடனம், அந்த பூஜையினுடைய விகடனத்துல சரபச வேகத்தோடு கூடினவர்களாக பரிபத்தத்து விழுகிற அபரிமித அதிகமான கபிபல வானர சைன்யமாகிற ஜலதிலகர சமுத்திர பிரவாகத்தினுடைய கலகரவ கலகலரவ கலகல சப்தத்தினால கூப்பித்த கோபத்தை அடைந்த மகஜித்து இந்திரஜித்தினுடைய அபிகரண கிருத்து வதத்த பண்ணின அனுஜ இளைய பெருமாளை சாட்சிக சாட்சியாக உடைய ராட்சச துவந்த யுத்தா, ராட்சசர்களுடைய மூலபலத்தில் இருக்கக்கூடிய யுத்தத்தை உடையவன், மூலபலத்தை அழித்த ஒரு யுத்த விசேஷத்தை உடையவனே சக்கரவர்த்தி திருமகனே, தங்களுக்கு ஜெயம் உண்டாகட்டும் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த இடத்துல சாதிக்கிறார். ரொம்ப அழகான சூர்ணிக்கை, ரொம்ப பெருமை வாய்ந்த ஒரு சூர்ணிக்கை. ஆழ்வார் சொல்றார், ஒருவர் இவர் ஒருவர் இருவர் மூவரன நின்று உருவு கறந்து ஒருத்தர் ரெண்டு பேரா இருக்கார், மூவரா தெரிகிறார், உருவம் தெரியாமல் அப்படியே போயிட்டார், எப்படி இந்த மாதிரிலாம் முடியும் அப்படின்னு கேட்டால், எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனுடைய ஒரு பெருமைகள்ல இதெல்லாம் சர்வசாதாரணமா தெரியறது, அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பலம். இந்த பலத்தை கொண்டு ராவணனே நேற்று இந்த பலத்தை பாராட்டினான், நாம் பார்த்தோம். அகோனு பலவான் ராமஹா மகதஸ்திர பலஞ்சவை எஸ்ய விக்ரமம் ஆசாத்திய ராட்சசா நிஜனங்கதா தம்மண்யே ராகவம் வீரம் நாராயண மனாமயம் அப்படின்னு ராவணனே பாராட்டினார் இந்த விஷயத்தை. ஹனுமந்தஸ்த சுக்ரீவம் அங்கதம் கந்தமாதன, எப்படிப்பட்ட பலம், ஹனுமதாதி மூலமா கிடைத்த ஒரு பலம், ராமலட்சுமணால் சேர்ந்திருக்கக்கூடிய
இந்த படைய பார்த்தால் எல்லாருக்கும் ஒரு நடுக்கம் ஏற்படுறது, எங்க தோத்து போயிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் ஏற்படுறது. அதனால அந்த ராவணனுடைய மைந்தனா இருக்கக்கூடிய இந்திரஜித்து நிகும்பலையில ஒரு வகையான ஒரு ஆபிசாரிக கர்மாக்கள் இருக்கக்கூடிய கர்மாக்களை கொண்ட ஒரு யாகத்தை பண்றதுக்கு தயாரா இருக்கான். அப்படி இந்த யாகத்தை கணக்கை பூர்த்தி பண்ணிட்டு அவன் அதன் மூலமாக ஒரு பலத்தை அடைந்தானால் அவனை யாருமே அழிக்கவே முடியாது, அதனால அந்த யாகத்தை தடுத்தாகணும் நாமோ அப்படின்றது விபீஷணன் மூலமாக சொல்லப்படுற ஒரு விஷயம். அவன் ஜெயிச்சுட்டான்னா நமக்கு சிக்கல் ஏற்படும் அப்படின்ற விஷயத்த விபீஷணன் ஸ்பஷ்டமாகவே அறிவுறுத்துறார் இந்த இடத்துல. லக்ஷ்மணனால மட்டும்தான் இந்திரஜித்தை கொல்ல முடியும், நமக்கெல்லாம் சந்தேகம் சக்கரவர்த்தி திருமகனால முடியாது, இளைய பெருமாளால முடியுமா? ஏன் இளைய பெருமாள் கொல்லணும் இந்திரஜித்தை? ஏன் சக்கரவர்த்தி திருமகனே கொல்லல? கும்பகர்ணன் அழித்தார், ராவணன் அழித்தார், இப்படி எல்லாரையும் அழித்தவருக்கு இந்திரஜித்தை மட்டும் அழிக்க முடியாதான்னு நமக்கு ஸ்பஷ்டமா புரியக்கூடிய ஒரு விஷயம், பிரம்மாவனிடத்திலே வரம் பெற்றவர்கள் இந்த ராட்சசர்கள். பிரம்மாவனுடைய வாக்கு பொய்யாக கூடாது. அதனால்தான் வைகுண்டநாதனா இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி திருமகன், வைகுண்டநாதனா இருக்கக்கூடிய பெருமாள் சக்கரவர்த்தி திருமகனாக அவதரித்தப்பவும் சரி, தான் தன்னை பெருமாள் என்று காட்டிக்கொள்ளாமல் ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம் அப்படின்னு சொல்றா போல மனிதனாக அவதரித்து ராவணனை கொன்னார். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ராமோதந்தம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு காவிய பாட்டம் இருக்கு சம்ஸ்கிருதத்துல, காவிய புஸ்தகம். அந்த புஸ்தகத்துல ரொம்ப ஸ்பஷ்டமாவே சொல்லியிருக்கா இந்த விஷயத்தன்னு சொன்னேன். அடியன் மானுஷாத்து அந்யைகி அவத்தியத்துவம்னு ஒருத்தரும் நிர்தேவத்துவ இச்சையா நித்ராவத்துவம்னும் விபீஷணன் விஷ்ணு பக்தியை வரமாக பெற்றான் அப்படின்றதும் நாம பார்த்தோம் ஏற்கனவே விபீஷண சரணாகத்தில. அதுபோல இந்த இந்திரஜித் அப்படின்றவன் புராணாந்தரங்கள்ல கதையில சொல்லியிருக்கா அவன் எப்பேற்பட்டவன்னு. அவன் எதற்கெடுத்தாலும் தபஸ் பண்ணி அதன் மூலமாக யாருமே ஜெயிக்க முடியாதபடி ஒரு வரத்தை பெற்றிருக்கான். சில அஸ்திரங்களை அடிக்கடி பயன்படுத்தக்கூடாது, இது சாஸ்திரம் சொல்றதுக்கு ஒரு யுத்த சாஸ்திரம் சொல்ற ஒரு விஷயம்னு பெரியவாள் எடுக்கிறான். ஆனால் இந்த இந்திரஜித் அப்படின்றவன் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு மகா அஸ்திரத்தை பயன்படுத்தி ஜெயிச்சிடக்கூடிய ஒரு மாயாவி. மற்றவர்களுக்கு எடுக்க தெரியாதுன்றது கிடையாது. ஹனுமானுக்கு பிரம்மாஸ்திரத்தினால கட்டுப்படுற ஒரு சக்தி கிடையாது, அவருக்கு கட்டுப்படுத்த முடியாது பிரம்மாஸ்திரம் ஹனுமான. ஆனால் இந்த இந்திரஜித் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ண உடனே அவர் கட்டுப்பட்டதாக காண்பித்துக் கொள்கிறார். ஏன்னா பிரம்மாவுடைய வாக்கு, அனுமான் சின்ன வயசுல இருக்கும்போதே என்னுடைய அஸ்திரம் உன்னை ஒண்ணும் பண்ணாதுன்னு வரம் கொடுத்திருக்கேன் ராவணனை பார்க்கணும் அப்படின்னு. லோகத்துல நமக்கு எப்படி தோன்றது, இந்திரஜித்து பிரம்மாஸ்திரத்தினாலே அனுமானை கட்டிட்டார் அப்படின்னு தோன்றது. கட்டுன்ன பன்னிய பெருமாயன் ஆழ்வார் கட்டுப்பட்டிருக்கான், தான் தன்னை கட்டுப்பட்டு ராவணனை சந்திக்கும்படி பெருமாள் அவரை பண்ணார் ஹனுமான். அப்படி இந்த இந்திரஜித்து இந்திரனையே ஜெயித்தபடினாலே அவனுக்கு இந்திரஜித் அப்படின்னு ஒரு பேர் ஏற்பட்டது. மண்டோதரி மயசுதா பரிணீய தசானனா தஸ்யாம் உத்பாதயாமாச மேகநாதா ஸ்வயம் சுதம். மேகநாதன் தான் அவனுக்கு பேர், ரொம்ப அழகான பேர் மேகநாதன். அந்த மேகநாதன் அப்படின்ற ஒரு பெயரை உடைய
அந்த இந்திரஜித். இந்த இந்திரஜித் அழிக்கணும் அப்படின்னா அவன் பெருமாவனிடத்தில வரம் வாங்கி வச்சிருக்கான். புராணாந்தரங்கள்ல இந்த கதை இருக்கு. எல்லாரும் கேட்கிறோம் இல்லையா கேள்வி, ஏன் கைகேயி 14 ஆண்டுகள் ராமனை காட்டுக்கு அனுப்பினான், ஏன் 13 ஆண்டுகள் அனுப்பல, ஏன் வந்து 15 ஆண்டுகள் அனுப்பல, அது என்ன கணக்கு 14 ஆண்டுகள்? இரண்டு விதமாகவும் இதற்கு சமாதானம் இருக்கு. சில பேர் சொல்றா கைகேயிக்கு ஜோதிஷ சாஸ்திரத்துல அற்புதமான ஒரு ஒரு புலமை உண்டு, அந்த 14 ஆண்டுகளும் அவளுக்கு தெரிந்த ஒரு விஷயம், அயோத்திக்கு சுபிக்ஷமான ஒரு நேரமா அது அமையாது, எங்க அந்த 14 ஆண்டுகள் ராமன் அயோத்தியில இருந்தார்னா அவருக்கு ஏதாவது தீங்கு நடந்துருமோ அப்படின்றத மனசுல வச்சுண்டு ராமனை காட்டுக்கு அனுப்பினார் அப்படின்னு சொல்றார். ஆனால் புராணங்கள்ல ரொம்ப அழகாகவே சொல்லப்பட்டிருக்கு, இது ஜோதிஷ சாஸ்திரத்தெல்லாம் விட்டுருங்கோ, புராணத்துல ஸ்பஷ்டமாகவே சொல்ற இந்திரஜித்து பிரம்மாவிடத்திலே வரம் பெற்றிருக்கான், 14 ஆண்டுகள் யாரு பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறாளோ, பதினான்கு ஆண்டுகள் யார் தூங்காமையே இருக்காளோ அவளால மட்டும்தான் தன்னை கொல்லணும் கொல்ல முடியும் அப்படின்ற ஒரு வரத்தை கொடுக்குமாறு பிரம்மாவிடத்துல பிரார்த்திக்கிறான். பிரம்மாவும் எழுதுத்தான வரத்தை கொடுத்துருவாரு, அள்ளி அள்ளி இந்த வச்சுக்கோ அப்படின்னு, அவரும் சரி என்று அந்த வரத்தை கொடுக்கிறாரு. இப்ப பாருங்க கைகேயிக்கு இந்த விஷயம் தெரியும், எம்பெருமானுடைய அவதார விசேஷத்துல ரொம்ப பரிவு கொண்டவள் அந்த கைகேயி. அதனாலதான் சொல்ற தசரதன் பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது கூட பக்கத்துல இருந்த கைகேயிய பெருமாள் கண்ணு காண்பிச்சதாக ஒரு ஒரு கதை சொல்றா பெரியவா. இவன் ஒரு முட்டாள், என்னை இங்கேயே உட்கார வச்சு அழகு பார்க்கணும்னு நினைக்கிறான், உனக்கு தெரியும் நான் எதற்காக வந்திருக்கேன் இந்த பூலோகத்துக்குன்னு, போய் ஆக வேண்டிய காரியத்தை பாரு, எனக்கு காரியங்கள் நிறைய இருக்கு, தசரதன் சொன்னபடி நான் இங்க அயோத்தியில ஆட்சி பண்ண முடியாது உனக்கு தெரியும் அப்படின்னு கண்ணு காண்பிச்சதாகவும், பெருமாள் சொன்ன உடனே அவள் கைகேயி போய் அடுத்த கட்ட நடவடிக்கைகள்ல ஈடுபட்டதாகவும் பெரியவாள் ஒரு கதை சொல்லுவான். இதெல்லாம் எங்க பிரமாணம் இருக்குன்னு தெரியல, பெரியவாள் சொல்லியிருக்காரு மாதிரி. அப்போ அப்பேற்பட்ட இந்திரஜித்தை அழிக்கணும் அப்படின்னால் ராமனோட லக்ஷ்மணனும் போனோம், அவளுக்கு தெரியும் ராமன் போனால் கைங்கரியத்துக்காக லக்ஷ்மணன் கண்டிப்பாக போவான்றது தெரியும், ஏன்னா அங்க விஸ்வாமித்திரர் ராமனை தானே கூட்டாரு, ஜேஷ்டம் மே தாத்து மருகசி அப்படின்னு சொன்னார், காகபக்ஷதரம் வீரம் ஜேஷ்டம் மே தாத்து மருகசி அப்படிதான் சொன்னார். அப்படி ராமன் போனால் கண்டிப்பாக லக்ஷ்மணனும் போவார். அப்ப யாரு பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறது? பெருமாள் தான் பிராட்டியோட இருக்காரு, பெருமாளும் பிராட்டியும் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததாக நம்ம செய்திகள்லாம் பார்க்கிறமே, நிறைய வால்மீகி பகவானே எழுதுறாரு, காகாசுர விருத்தாந்தம் அதற்கு பிரமாணம், அதே மாதிரி பெரியாழ்வாருடைய 10 பாசுரங்கள் அதற்கு பிரமாணம். இது மாதிரி நிறைய விருத்தாந்தங்கள் பெருமாளும் தாயாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. லக்ஷ்மணன் இதற்காகவே கைங்கரியத்துக்காகவே அங்க அங்க பெருமாளோட போனவர். அப்ப 14 ஆண்டுகள் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறார், 14 ஆண்டுகள் தூங்காம இருக்கார். அப்போ இந்திரஜித்தை அழிக்கக்கூடிய ஒரு சக்தி இளைய பெருமாளுக்கு தான் இருக்கு, ஏன்னா பிரம்மாவுடைய வரத்தை காப்பாத்துறதுக்காக. அப்ப நேற்றைய தினம் அப்பா தலையை குனிஞ்சி வந்ததையும் சித்தப்பா கொல்லப்பட்டதையும் கேட்டு அலண்டு போய்
ஒரு அபிசரண யாகத்துக்கு தயாராயிட்டான், ஆபிசாரிக கர்மாக்களை பண்றதுக்கு தயாராயிட்டான். அப்ப நிக்கும்பலையில அவன் பண்ணக்கூடிய அந்த கர்மாவை தடுக்கணும். சமாப்த கர்மாகி ச ராட்சசாதிபா பவத்யதிருஷ்யா சமரே சுராசுரை. அபிசாரம் மட்டும் முடிஞ்சு போயிடுச்சுன்னா இந்திரஜித்தானவன் துர்ஜயன் அது முடியாமல் பண்ணணும் அப்படின்றது விபீஷண ஆழ்வானுடைய வாக்கு. அதை கேட்டு பெருமாள் தன்னுடைய முதலிகள் எல்லாரையும் விகடனம் அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு நியமிக்கிறார். மகதா ஹரிசைன்யேன சவேகம் அபிசம்ருதான். சமுத்திரம் போல வானரர்களை அமைச்சுட்டே இருக்கார், வல்லம் கர்ஜிக்கிறார், குய்யோ முறையோ கத்துறது குரங்கள் எல்லாம். அது கத்துறத கேட்டவுடனே அந்த சத்தத்துல அவனால யாகம் பண்ண முடியல, அதனால கோபம் ஏற்படுறது. கூப்பித்த மகவஜித்து, கோபத்தை அடைந்த இந்திரஜித்து. மகவன்னா இந்திரன் அர்த்தம், மகவா அப்படின்றது மகவ மகவத் சப்தம், மகவான் அமரகோஷத்துல ரொம்ப அழகாகவே அமரசிம்மன் சொல்றான் மகவன் இந்திரஜித் இந்திரன் அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு கிரியையை முடிக்க முடிய முடிக்க விடாதபடி பண்ணதுனால இந்திரஜித்துக்கு கோபம் அதிகமாகுது. கோபம் அதிகமானபடியினால அவன் கிளம்பி வரான். அவனை எப்படியாவது கொன்னே தீரணும் அப்படின்னு இளைய பெருமாள் முடிவு பண்ணி அவனோட யுத்தத்துக்கு போறார். மாயாவி மறைஞ்சு மறைஞ்சு சண்டை போடுறான். எப்படி எப்படியோ பானப்பிரயோகம் பண்ணி பார்க்கிறார், அவன் தப்பிச்சுட்டே இருக்கான். கடைசியில ஒரே ஒரு மந்திரத்தை சொல்றார் இளைய பெருமாள். தர்மாத்மா சத்யசந்தஸ்ச ராமோ தாசரதிர் யதி பௌருஷே சா பிரதித்வந்த்வஹ சரைனம் ஜஹிராவணிம். இது எல்லாருமே பெரியவாள் எல்லாருமே ஆரம்பத்திலேயே தியான ஸ்லோகத்திலேயே கூட சொல்றார். சங்கேப ராமாயண பட்டணம் இருக்கும் போல இந்த ஸ்லோகத்தை கண்டிப்பா சொல்றார். தர்மாத்மா சத்யசந்தஸ்த ராமோ தாசரதிர் யதி பௌருஷே சா பிரதித்வந்தா சரைனம் ஜெகிராவணி. அந்த பானத்துக்கு வேற வழி இல்லாமல் இந்திரஜித்தை கொன்னே தீரும்படியாக ஒரு கட்டளைய இளைய பெருமாள் விதிச்சுடுறார். வேற வழி இல்லை. அனன்யா கதி, ஏ அம்பே இந்திரஜித்தை கொன்னே தீரணும் நீ. தசரத குமாரன் ராமன் தர்மாத்மா அப்படின்றது உண்மைனா, வீரியம் நிறைந்தவன் அப்படின்றது உண்மைனா, சத்ருவை ஜெயிக்கிறதுல அவருக்கு நிகரா லோகத்துல ஒருத்தரும் கிடையாது அப்படின்றது உண்மைனா, நீ இதை பண்ணியே ஆகணும்ன்றார். பானம் வேற வழியே எல்லாம் போய் இந்திரஜித்து கொன்னுடுறது. முதல்ல எப்படி பாருங்க, அங்க சீதை ஹனுமானுக்கு வால்ல நெருப்பு வச்ச உடனே எதிவா ஏகபத்னித்வம் அப்படின்றாள். நான் ராமனை மட்டுமே மனசாலையும் சரி உடலாலையும் சரி நினைச்சென்று இருக்கிறது உண்மை அப்படின்னால் சீதோபவ ஹனுமதா அப்படின்னு. ஏ அக்னியே உன்னுடைய சுபாவத்தை மாற்றிக்கொண்டு ஹனுமானுக்கு குளிர்ச்சியாக இருந்தான். அதே போல இங்க இளைய பெருமாள் பானத்து கட்டளையிடுற, அவ அக்னி கட்டளையிட்டா இவர் பானத்து கட்டளையிடுறார். சக்கரவர்த்தி திருமகனுடைய பெருமைகள் எப்படி காட்டப்படுறது பாருங்க. இப்படி சொன்ன உடனே இந்திரஜித்த அழிச்சாச்சு. இதனால இங்க சக்கரவர்த்தி திருமகனுக்கு பிரமாதமான ஒரு பெருமைகள் ஏற்படுறது. அவருடைய மூல பலத்தை அழித்தவன், இளைய பெருமாளை சாட்சியாக வைத்துக் கொண்டு ராட்சசர்களுடைய மூல பலத்தை அழித்தவர் ராமன். பெரியவாள் சொல்றா கிருஷ்ண தாதாச்சார சுவாமின்னு ஒருத்தர் வியாக்கியானம் பண்றாரு நம்முடைய ரகுவீர கத்தியத்துக்கெல்லாம். அதுல மூலபலம் அப்படின்றது கணக்கு எழுதினார் அவர். 7,29,00,000 ரத்தங்கள்,
பத்து கோடியே 2,60,000 குதிரைகள், 13 கோடியே 12,20,000 யானைகள், 14 கோடியே 58,00,000 காலாட்படைகள் அப்படின்னு இவர்கள் எல்லாரையும் அழித்த ஒரு பெருமை யாருக்கு? சக்கரவர்த்தி திருமகனுக்கு இருக்கு அப்படின்ற. இதற்கு இந்த விஷயத்தை பிரதிபாதிக்கிறதுக்கு சமானமாகத்தான் அடுத்த சூரியனுக்கும் வருது அப்ரதித்வந்த பௌருஷா அப்படின்னு. ஒரு வீரனுக்கு எதிரில் இருக்கக்கூடிய வீரன் சமமா இருப்பான் அப்படின்னா அந்த ரெண்டு வீரர்களுக்கும் பெருமை இருக்கும். இவனுக்கு சமமா ஒருத்தனும் இல்லவே இல்லை. வேற வாக்கியம் சொல்றேன், நதஸ்ய காரியம் கரணஞ்ச வித்யதே நதஸ்தமஸ்த அவ்யதிகஸ்த திருஷ்யதேன்னு உபனிஷத் வாக்கியம். அப்படி இவனுக்கு பெருமாளுக்கு சமமாகவும் ஒருத்தர் இல்ல, பெருமாளை காட்டிலும் அதிகமாகவும் ஒருத்தர் இல்லைன்னா பராக்கிரமத்திலையும் சரி பௌருஷத்திலையும் சரி. அதனால இவனை ஆணீக்கம் தசசகஸ்திரகம் ரதானாம் வாத்ரம்ஹசம் அஷ்டாதச சகசிராணி குஞ்சராணாம் தரஸ்வினாம் சொன்னபடினால இப்பேற்பட்ட பௌருஷம் சக்கரவர்த்தி திருமகனுக்கு உடையது அப்படின்னு நமக்கு தெரியாது. இதோட 60 சூர்ணிக்கைகள் பூர்த்தி ஆகுது. இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம். நாளைக்கு நம்ம பார்க்கலாம். தாசன்.